இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்காக நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 2010 வெளியான வேனிஷிங் ஆன் 7th ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க என்னைக்காவது நினைச்சு பாத்திருக்கீங்களா, இன்னைக்கு தூங்கி அடுத்த நாள் காலையில கண்டுபிடிச்சு பாக்குறப்போ இந்த மொத்த உலகத்துல உள்ள எல்லா மனுஷங்களும் மாயமா மறைஞ்சு போயிட்டாங்க, இந்த உலகத்துல நீங்க ஒருத்தர் மட்டும் தான் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், வேற மாதிரி இருக்கும்ல? திட்டத்திட்ட அதே கான்செப்ட்ல தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து கண்டுபிடிச்சு பாக்குறான், கண்டுபிடிச்சா ஊர்ல உள்ள மனுஷங்க யாரையுமே காணோம், அவங்க போட்டிருந்த டிரெஸ் மட்டும் தான் கீழே கிடக்குது. இதுல உயிர் பொழைச்ச நம்ம ஹீரோ நடந்த அந்த சம்பவத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் அந்த விஷயத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறான். அந்த மர்மத்துல இருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சானா, கடைசி அந்த மர்மத்தை கண்டுபிடிச்சானா இல்லையா அப்படிங்கறத சொல்ற படம் தான் வேனிஷிங் ஆன் 7th ஸ்ட்ரீட். இதுவே போதும் நினைக்கிறேன், இப்ப அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க, அப்படியே சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணுறவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல கூடிய அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரிய மால்ல உள்ள தியேட்டர்ல ஆடியன்ஸ் எல்லாம் ஜாலியா படம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணிட்டு ஆபரேட்டர் ரூம்ல பால் அப்படிங்கிற ஒருத்தனை காட்டுறாங்க. நெத்தியில டார்ச் லைட்டை பேண்ட் மாதிரி மாட்டிக்கிட்டு அங்க எல்லாம் சரியா போயிட்டு இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பையன் ரூமை விட்டு வெளியில வரான். வெளியில நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு கேன்டீன் இருக்கும், அந்த கேன்டீன்ல இந்த பையன் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு மறுபடியும் அந்த ரூமுக்குள்ளே போயிடுறான். இது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, ஆனா திடீர்னு அந்த தியேட்டர்ல உள்ள எல்லா பவரும் பாத்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு. அப்ப உடனே என்னடா அது, இவ்வளவு பெரிய மால்ல திடீர்னு எப்படா பவர் கட் ஆகும்னு சொல்லிட்டு வெளியில வந்து மறைஞ்சிட்டாங்க. கழட்டி போட்டு எங்கேயா போடன்னு இந்த பால் பையலும் அவனை தேடிக்கிட்டு இருக்க, திடீர்னு அங்க இருக்கிற நிழல் ஒண்ணு அப்படியே அவன் பக்கமா திரும்புது. படக்குன்னு இந்த பையல அட்டாக் பண்ணி அவனை தூக்கிடுது. இப்ப கட் பண்ணிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. இவங்கள மாதிரியே கையில ஒரு டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா யாராவது இருக்கீங்களான்னு தேடி பார்த்துட்டு இருக்கா, ஆனா ஒருத்தரையுமே காணும். அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல இன்குபேட்டர்ல சில குழந்தைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க, அந்த குழந்தைய கூட அந்த நிழல்கள் விட்டு வைக்கல, அதுங்களையும் இப்ப காணும். அதோட டிரெஸ் மட்டும் தான் கிடக்குது. அப்ப அந்த ஹாஸ்பிட்டலோட ஆபரேஷன் தியேட்டர்ல மட்டும் ஒரு எமர்ஜென்சி லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், அதுல ஒரு பேஷண்ட்டும் படுத்திருக்காரு. பாவம், ஆபரேஷன் நடக்கும் போதே சுத்தி இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே மாயமா மறைஞ்சு போயிருப்பாங்க போல. இப்ப அவருக்கு முழிப்பு வேற வந்துருச்சு, பயங்கரமா வலிக்குது. அப்ப அந்த பொண்ணு அவருக்கு ஹெல்ப் பண்ணலாமே பாக்குறப்போ மறுபடியும் லைட் அணைஞ்சறியுது. பார்த்தா மத்தவங்கள மாதிரி அந்த பேஷண்ட் அப்ப காணும். இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நடந்த விஷயம் எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோ தூக்கத்திலிருந்து கண்முழிக்கிறான். அவனுக்கு பக்கத்துல உள்ள கேண்டில்ஸையும் அணைக்கிறான். இந்த கேண்டில் எரிஞ்சதுனால அந்த நிழல் இந்த பயல எதுவும் பண்ணல போல இருக்கு. அப்ப இவனும் வீட்டுல உள்ள கேர்ள் ஃபிரெண்ட கூப்பிட்டு பாக்குறான், எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. சரி எங்கேயோ வெளியில போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு டிவி ஆன் பண்ணி பாக்குறான், டிவியும் ஒர்க் ஆகல. போன் பண்ணி பார்த்தா போனுக்கும் நெட்ஒர்க் கிடைக்கல. சரி எதனால ஆபீஸ்க்கு போயிட்டு பாத்துப்போம்னு சொல்லிட்டு இவன் அப்படியே அவனோட ரூமை விட்டு கீழே இறங்கி வரான். வந்து ரிசப்ஷனை பார்த்தா ரிசப்ஷன்லயே ஆளை காணும். அதுக்கப்புறம் குழப்பத்திலேயே பேப்பரை படிச்சுக்கிட்டு அப்படியே இந்த பைய வெளியில வந்து பார்த்தா ஒய்யால ஊருக்குள்ள ஒரு மனுஷன் ஒரு கிடக்குது. துப்பாக்கியும் அவளுக்கு பின்னாடி நிழல்கள் கொஞ்சம் கொஞ்சமா அவளை
அதனால அதை பெருசா எடுத்துக்காம அங்க அவனுக்கு கிடைக்கிற பேட்டரிஸ் மட்டும் சேஃபா எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பார்லயே ரொம்ப காஸ்ட்லியான சரக்கு இருக்கும், அந்த சரக்கு எடுத்து அடிச்சுட்டு எவ்வளவு பெரிய ஊர்ல நிறைய பில்டிங்ஸ்ல லைட் எரியல, ஆனா இன்னும் அந்த பில்டிங்ல மட்டும் எப்படி லைட் எரியுது பாட்டு கேக்குதுன்னு சொல்லிட்டு இவன் அந்த பவர் சோர்ஸை தேடி பேஸ்மெண்ட்டுக்கு போறான். போயிட்டு பார்த்தா அங்க ஒரு ஜென்ரேட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா 3 நாளைக்கு இந்த ஜென்ரேட்டர் ஓட வாய்ப்பே கிடையாது, இதை யாரோ ஓட வச்சிருக்காங்க. அது யார் அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு திரும்பி பார்த்தா ஒரு குட்டி பையன் கையில கண்ணோட நிக்கிறான். ஹீரோ கையில இருக்கிற கண்ணையும் பார்த்துட்டு அதை கீழே போட சொல்லிட்டு அப்படியே கண் பாயிண்ட்ல நம்ம ஹீரோவை பாருக்கு மேல கூட்டிட்டு வரான். அப்ப அவனும் சரிடா ஊத்தி வச்ச சரக்கையாவது குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சரக்கு பாட்டில கை வைக்கிறப்போ இவன் ஷாட்கன் வச்சு பட்டார்னு ஒரு போடு. நல்ல வேலை தலை தப்பிச்சிருச்சு. அப்ப ஹீரோவும் கடுப்பாயிட்டு ஏன்டா உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்குடா பேசிட்டு இருக்கும் போதே சுடுறான்னு கேக்குறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த பையன் கிட்ட நீ மட்டும் தான் அந்த பார்ல இருக்கிறியான்னு கேட்டா இல்ல இல்ல என் கூட அம்மாவும் இருக்கிறாங்க, பக்கத்துல உள்ள சர்ச்ல நிறைய லைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அந்த லைட்ஸ் எடுக்கிறதுக்காக போயிருக்கிறத சொல்றான். அப்ப ஹீரோவை எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா உன்னோட அம்மா இறந்து போயிருப்பாங்க, வா நம்ம இந்த பாரை விட்டு கிளம்பலான்னு சொன்னா என் அம்மா இல்லாம நான் வரமாட்டேங்கிறான். சரி ஓகே நீ வந்தா வா வராட்டி போ, எனக்கு என்ன வருது. இப்ப டைம் என்ன தெரியும்ல, காலையில 11 மணி, வெளியில எவ்வளவு இருட்டா இருக்கு பாத்தியா, இப்பெல்லாம் சூரியன் சீக்கிரமா வருது சீக்கிரமாவே மறைஞ்சிருது, நீ இந்த பார்லயே இருந்தனா கண்டிப்பா செத்துருவாடான்னு சொல்லிட்டு இந்த பைய திரும்பி பார்த்தா ஒரு லேடி பதட்டமா பாருக்குள்ள ஓடி வந்து என்னோட குழந்தைய பாத்தீங்களா குழந்தைய பாத்தீங்களான்னு கேட்டுட்டு இருக்கு. அப்ப ஹீரோவும் எந்த குழந்தை யார பத்தி கேக்குறீங்கன்னு கேட்டா அந்த லேடி திடீர்னு நம்ம ஹீரோவோட கண்ணை பிடிங்கி ஹீரோவை பார்த்து பட்டான்னு ஒரு போடு. ஜஸ்ட் மிஸ்ஸே தப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த லேடியும் ஃபீல் பண்ணி அப்படியே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க வேற யாரும் கிடையாது, ஸ்டார்டிங் சீல ஹாஸ்பிட்டல்ல ஒரு லேடியை பார்த்தோம் இல்லையா, அந்த லேடி தான் அவங்க இவங்களோட குழந்தைய காணும்னு தேடிட்டு இருக்காங்க போல. இப்ப கட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் சீல பால்னு ஒருத்தனை பார்த்தோம் இல்லையா, அந்த பயலோட தலையில பயங்கரமா அடிபட்டிருக்கு, அப்படியே ரோட்ல விழுந்து கிடக்கிறான். அப்ப அவனுக்கு பக்கத்துல ஒரே ஒரு டார்ச் லைட் மட்டும் கிடக்கும் போல இருக்கு, அதனால அந்த நிழல் இவனை எதுவும் பண்ணல. ஆனா அந்த லைட் இப்ப அணைஞ்சு அடைஞ்சு எரிஞ்சுட்டு இருக்கு. அப்ப இந்த பயலும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து நகர்ந்து பக்கத்துலேயே ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல லைட் எரிஞ்சுட்டு இருக்கும். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு செட்டில் ஆக அவன் கையில வச்சிருந்த அந்த டார்ச் லைட்டும் அணையுது. இப்ப கட் பண்ணா இந்த பக்கம் பார்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம் இல்லையா ரோஸ் மேரின்னு சொல்லிட்டு ஒரு லேடி, அந்த லேடி கிட்ட நீங்க யாரு பாக்குறதுக்கு டாக்டர் மாதிரி இருக்கீங்கன்னு கேட்டா அவ அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் சொல்றா. ஆக்சுவலி இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த லேடி எப்பவும் போல இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப போர் அடிக்குதுன்னு வெளியில வந்து அவங்க தம்ம பத்த வைக்கலாம்னு பாக்குறப்போ சடனா சுத்தி இருக்கிற எல்லா லைட்ஸும் தானா ஆஃப் ஆயிருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்ச யாரையுமே காணும் மாயமா மறைஞ்சிட்டாங்க. இவங்க தம்ம பத்த வைக்கிறதுக்காக லைட் எடுத்தாங்க பாத்தீங்களா, அதனாலதான் இவங்களை அந்த நிலையில எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்து பார்த்தா இவங்க தொட்டில போட்டிருந்த இவங்களோட குழந்தைய காணும். அப்ப இந்த லேடியும் கண்டிப்பா என்னோட குழந்தை எங்கேயாவது உயிரோட தான் இருக்கும், அதை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட நிறைய லைட்ஸ் இருக்கும் போல அந்த லைட்ஸ் எல்லாம் வெளியில எடுத்து வச்சுட்டு கரண்டே இல்லாம எரியற ரேடியம் லைட் இருக்கும் அதை அந்த ஜேம்ஸோட கழுத்துல மாட்டி விடுறாங்க. அப்ப இந்த பாருக்கு வெளியில யாரோ ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்திட்டு இருக்கவும் இவங்களும் வெளியில வந்து பாத்துட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் அவனும் சாக போறான்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அவர் இன்னும் சாகல உயிரோட தான் இருக்காரு பிளீஸ் போயிட்டு அவரை காப்பாத்துன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவை அவரை வழி இல்லாம தலையெழுத்துறான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஓடி போறான். போயிட்டு பார்த்தா அது நம்ம பாலுங்க, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல உள்ள லைட்டும் அணைய போது போல இருக்கு, அதனால பயத்துல உறஞ்சு போய் கிடக்குறான். அண்ட் அந்த பயலோட தலையிலும் பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ கார்ல அந்த பிளார் எடுத்திருப்பா இல்லையா, அதை கையில பிடிச்சுக்கிட்டு இந்த பயல தாங்கி தாங்கி கூட்டிட்டு வந்துட்டு இருப்பான். அப்ப பாருக்குள்ள இருக்கிற அந்த ஜேம்ஸுக்கு அவனோட அம்மா கூப்பிடுற மாதிரியான சத்தம் கேக்குது. ஆக்சுவலி அவங்க கூப்பிடல, அந்த நிழல் அப்படி கூப்பிட்டு இந்த பயல மயக்க பாக்குது. அப்ப அவனும் போயிட்டு என் அம்மாவை பாக்கணும் அம்மாவை பாக்கணும்னு சொல்லிட்டு கதவை திறக்க போறப்போ அது உன்னை ஏமாத்தது போகாத போகாதன்னு கூட உள்ள லேடி தடுக்கிறாங்க. அப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் பாலும் பாத்தீங்கன்னா அந்த பார் கிட்ட வந்துட்டாங்க. அப்ப திடீர்னு உங்க தடுமாறி கீழே விழ அந்த பிளார் பாத்தீங்கன்னா தூரமா போயிட்டு விழுந்துரும். இதனால சுத்தி இருக்கிற எல்லா நிலையில அவங்களை பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கு. அப்ப இவங்களும் பார் கதவை துறங்க துறங்கன்னு கத்துக்கிட்டே அந்த பார் கிட்ட ஓடி வர கடைசியா அந்த 1 நிமிஷத்துல பார்க்குள்ள போயிடுறாங்க. இப்ப இந்த பாலுக்கு தலையில பயங்கரமா அடிபட்டதுனால கூட உள்ள அந்த லேடி டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பைய புலம்புறா, இது மாதிரி ஏலியன் எதுவும் நம்ம பூமிக்கு வந்துருச்சு போல, அதுதான் மனுஷங்கள் இது மாதிரி தூக்கிட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லவும் நம்ம ஹீரோ என்னடா நிறைய ஹாலிவுட் படம் பாப்பியா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த லேடி பாத்தீங்கன்னா இல்ல இது கடவுளோட செயல் தான், நம்ம நிறைய பாவம் பண்ணதுனால கடவுள் தான் அப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கேன். திடீர்னு பார்ல உள்ள லைட்ஸ் எல்லாம் விட்டு விட்டு எரிஞ்சுட்டு இருக்கு, அதனால நிழல்கள் எல்லாம் இவங்க கிட்ட வருது. அப்ப ஹீரோவும் அந்த பார்ல தேவையில்லாம நிறைய லைட்ஸ் எரியுது மியூசிக் எல்லாம் ஓடுது, அது எல்லாத்தையும் சீக்கிரமா ஆஃப் பண்ணுங்க அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும்னு சொல்லவும் அவங்களும் ஆஃப் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த லைட்ஸும் திரும்ப வந்துருச்சு. இப்ப அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் பாரோட பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. போயிட்டு பார்த்தா அங்க உள்ள ஜென்ரேட்டர் ரொம்ப ஸ்லோவா ஓடிக்கிட்டு இருக்கு, எப்படியோ ஒன்னா கண்டிப்பா ஆஃப் ஆயிடும் போல. அது வேலை செய்யறதுக்கு முக்கியமான ஒரு பாட்டு பாத்தீங்கன்னா சமய தேஞ்சு போயிடுச்சு போல, அதனால இருந்த ஜென்ரேட்டரும் போச்சே, இனிமே நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியாம அவங்க எல்லாம் முழிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பால் பாத்தீங்கன்னா அவன் படிச்ச புத்தகத்துல இருந்து ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். 1587வது வருஷம் ரணநாக் அப்படிங்கிற ஒரு தீவு இருந்துச்சான். அந்த தீவுல மொத்தமாவே ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு ஒரு 117 பேர் மட்டும்தான் வாழ்ந்தாங்களாம். இப்படி இருக்க ஒரு நாள் திடீர்னு அவங்களோட தீவை நோக்கி ஒரு வித்தியாசமான கப்பல் வந்துச்சான். அந்த கப்பலுக்குள்ள போயிட்டு பார்த்தா அந்த கப்பலுக்குள்ள யாருமே காணும். அண்ட் அந்த கப்பல் இந்த தீவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த தீவுல வாழ்ந்த 117 பேரும் மாயமா மறைஞ்சிட்டாங்களாம். அப்படி மறைஞ்சவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிற விஷயம் இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியாதான். ஆனா அந்த தீவை ஆரஞ்சு பார்த்ததுல
ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் கிடைச்சதான். அந்த வார்த்தையோட பேரு கிரட்டான். சரி, அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு கேட்டா தெரியல, மேபி அது ஒரு வார்னிங்கா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பால் சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லிட்டு அப்படியே மயங்கிடுறான். அப்ப அந்த டாக்டர் லேடியும் பாத்தீங்கன்னா அவன ஒரு போர்ட்ல படுக்க வச்சுட்டு கொஞ்சம் ஐஸ் தேவைப்படுது எடுத்துட்டு வானு ஹீரோ அமைச்சு விடவும் இவனும் போறான். அப்ப அவன் பாக்கெட்ல உள்ள ரிங்கை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றான். அது இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கொடுத்த ரிங் போல. இப்ப கட் பண்ண அப்படியே ஒரு பிளாஷ்பேக். நம்ம ஹீரோ அந்த பில்டிங்கை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் நிறைய மனுஷங்க மாயமானதை பாத்திருப்பா இல்லையா. அதுக்கப்புறம் அவ கேர்ள் ஃபிரெண்டுக்கு என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக அப்படியே அவனோட டிவி ஸ்டேஷனுக்கு போயிருப்பான். போயிட்டு பார்த்தா அங்கேயும் யாரையும் காணும். அதனால இந்த டிவி ஸ்டேஷனோட கண்ட்ரோல் ரூமுக்கு போனா நடந்த விஷயத்த தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அங்க அவனுக்கு கிடைச்ச ஃபுட்டேஜ பிளே பண்ணி பார்த்தா இவனோட கேர்ள் ஃபிரெண்ட அந்த நிழல் தான் கொடூரமா கொண்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறான். அப்படியே திரும்பி பார்த்தா இன்னொரு பக்கம் ஒரு டாக்டர் லைவ்ல பேசிட்டு இருப்பாரு. அவர் இது மாதிரி இதெல்லாம் பண்றது பேயா மனுஷனா இல்ல கடவுளா அப்படிங்கிற விஷயம் கூட நமக்கு தெரியல. அதனால உங்க கையில இருக்கிற டார்ச் லைட்டை மட்டும் நமக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது கூப்பிடுற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த இடத்துக்கு போகாதீங்க, ஏன்னா அந்த நிழல்கள் அப்படிதான் உங்களை பேசி மயக்க பாக்கும். அப்புறம் இதான் என்னோட நம்பர்னு அந்த டாக்டர் சொல்லவும் இவனும் நோட் பண்ணலாமேன்னு பாப்பான். பட் அதுக்குள்ளே டிவி ஸ்டேஷன்ல உள்ள மொத்த பவரும் கட் ஆயிடுது. அடுத்து என்ன, நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஒரு நிழல் வந்து அப்படியே அவனை சாப்பிடறதுக்காக வருது. அப்ப நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு ஜன்னல்ல போட்டிருக்கிற அந்த கர்டன்ஸை விளக்கி விட்டதுக்கு அப்புறமா அப்படியே இந்த பில்டிங்குள்ள சூரிய ஒளி வர ஆரம்பிச்சிருக்கும். இப்படிதான் நம்ம ஹீரோ அந்த நிழல் கிட்ட இருந்தும் தப்பிச்சிருப்பான். அதுக்கப்புறம் இந்த டாக்டர் லேடி கிட்ட பேசுறதுக்காக வரான். இது மாதிரி நம்ம இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இப்பயே கிளம்பணும்னு சொல்றப்போ ஹே உனக்கு என்ன பைத்தியமா, பாரு இவருக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு, இவரால அசைய கூட முடியல, இந்த நிலைமையில நம்ம எப்படி இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில போறதுன்னு கேட்டா நம்ம இந்த பார்ல இருக்கிறதுக்கான காரணமே லைட்டு மட்டும் தான். பட் நம்ம வச்சிருக்கிற ஜென்ரேட்டர் இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஆஃப் ஆக போகுது. சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வழியில ஒரு காரை பார்த்தேன், அது நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு, என்ன அந்த கார்ல மட்டும் பேட்டரி லோவா இருக்கு, நம்ம எப்படியாவது அந்த காரை இந்த பாருக்கு எடுத்துட்டு வந்து அந்த காரோட பேட்டரியை மட்டும் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடலாம், பக்கத்து சிட்டிக்கு போலாம், அங்க நம்மள மாதிரியே இன்னும் நிறைய பேர் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு, அப்ப நம்ம பாலுக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்கலாம், அந்த குட்டி பையனோட அம்மாவை கண்டுபிடிக்கலாம், ஏன் உங்க குழந்தை கூட அங்க இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவும் ஆரம்பத்துல அங்க இருக்கிற யாரும் நம்ம ஹீரோ சொன்ன விஷயத்தை ஏத்துக்கல. பட் வேற வழி கிடையாது, இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளில போய் தானே ஆகணும். அதனால இவன் சொன்ன விஷயத்துக்கு ஓகே சொல்லிட்டு அடிபட்ட அந்த பாலை பாத்துக்கிறதுக்கு குட்டி பையன் ஜேம்ஸ் மட்டும் விட்டுட்டு போறாங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட லைட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பார்த்து பத்திரமா இரு, நாங்க சீக்கிரமா வந்துடும் சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த டாக்டர் லேடி மட்டும் அந்த கார் எடுக்கிறதுக்காக போறாங்க. அப்ப ரோட்ல பாருங்களேன், ஒரு நாய் பாத்தீங்கன்னா ஜாலியா இதையோ பிடிச்சி தின்னுட்டு இருக்கு, ஆனா நிழல் அந்த ராயை எதுவுமே பண்ணல. சோ அந்த நிழல்கள் எல்லாம் மனுஷங்களை மட்டும் தான் அட்டாக் பண்ணுது, ஆனா அது மாதிரி மிருகங்கள் எதையுமே அட்டாக் பண்ணாது அப்படிங்கிற விஷயத்த இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த டாக்டர் லேடியும் பாத்தீங்கன்னா ஒரு வழியா அந்த காரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப அந்த லேடியும் இவ்வளவு கார்லயும் லைட் எரியல, ஆனா இந்த கார்ல மட்டும் எப்படி லைட் எரியுதுன்னு கேட்டா அது எப்படி எனக்கு தெரியும், வா முதல்ல அந்த காரை தள்ளலாம்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் கொஞ்சமா காரை தள்ளி தள்ளி இந்த பாருக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் அந்த பாலை காமிச்சா ஒரு மாதிரி அவன் கிறக்கமாவே இருக்கு அவனுக்கு. அப்ப அவன் ஜேம்ஸ் கிட்ட என்னடா உனக்கு ஏதாவது கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குதா அப்படின்னு கேட்டா எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாம் இல்ல, எனக்கு அம்மா மட்டும் தான் இருக்காங்க. ஆமா அம்மா எல்லாத்துக்கும் தான் அம்மா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கான். அப்படியே மயங்கிடுறான். அப்ப ஜேம்ஸ் தட்டி எழுப்பவும் டே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏதாவது ஒரு பாட்டை போட்டு விடுறான்னு சொல்ல அவனும் போட்டு விடுறான். அப்ப அவனுக்கு இந்த பார்ல நடந்த விஷயம் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அவனை சுத்தி எல்லாரும் விளையாண்டு இருக்கிற மாதிரியும் ஜாலியா குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் நினைச்சு பாத்துட்டு இருக்கான். அப்ப சடனா அந்த பால் பயங்கரமா கத்துறான், எனக்கு தண்ணி வேணும்டா சீக்கிரம் கொண்டு வான்னு சொல்லவும் இவனும் வாஷ்ரூமுக்கு தண்ணி பிடிக்கிறதுக்காக போறான். அப்ப இந்த பாலை சுத்தி நிறைய நிழல்கள் அப்படியே சூழ்ந்துகிட்டு இருக்கு. அப்பதான் தண்ணி பிடிக்க போனா அந்த ஜேம்ஸ் பையல காட்டுறாங்க. அவன் தண்ணியை பிடிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அப்படியே டப்பா கீழே விழுத்துருது. அதை குனிஞ்சு இந்த பையன் எடுக்கிறப்போ மேல உள்ள லைட் அப்படி ஒரு செகண்ட் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. அவள் தான் ஜேம்ஸோட சோழி முடிஞ்சு. இப்ப கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவையும் அந்த டாக்டர் லேடியும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த பாலை காப்பாத்த போறப்போ தவறி கீழே விழுந்திருப்பா இல்லையா, அப்ப அவனோட கால பயங்கரமா அடிபட்டு இருக்கும். அதனால தொடர்ந்து அவனால அந்த காரை தள்ள முடியல, அப்படியே டயர்டாயி உட்காந்துறான். அப்ப அந்த லேடியும் ஹீரோ கிட்ட நீ எதுக்குடா பக்கத்து சிட்டிக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டா இல்ல மேபி அந்த சிட்டில மத்தவங்க கூட என்னோட கேர்ள் ஃபிரெண்டும் இருக்க சான்ஸ் இருக்கு, அதான் நாங்க போகணும்னு ஆசைப்படுறேங்கிறான். அப்ப முன்னாடி ஒரு சீன்ல ஒரு குட்டி பொண்ணை பார்த்தோம் இல்லையா, அந்த குட்டி பொண்ணு டார்ச் அடிச்சுக்கிட்டே உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோவா ஏ பாப்பா நீ எப்படிமா அந்த இடத்துக்கு வந்தனு சொல்லிட்டு அவளை பிடிக்கிறதுக்காக ஓடி போறப்போ நம்ம ஹீரோக்கு பின்னாடி வர நிழலை பார்த்து அந்த குட்டி பொண்ணு ஓட ஆரம்பிச்சிடறா. அப்ப அவன் காலில் வேற அடிபட்டிருக்கிறதுனால அப்படியே தடுமாறி கீழே விழறான். இதனால லைட்டு வேற தூரமா போயிட்டு விழுந்துருது. அப்ப அவனை சுத்தி அந்த நிழல்கள் எல்லாம் சூழ ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான்டா இன்னைக்கு நம்ம ஹீரோ சாக போறான்டான்னு நினைக்கிறப்போ கரெக்டா டாக்டர் லேடி பாத்தீங்கன்னா காரோட ஹெட்லைட் ஆன் பண்றாங்க. அதனால இந்த நிழல்கள் அவனை எதுவும் பண்ணாம விட்டுருது. இப்ப கட் பண்ணிட்டு பார்ல இந்த பாலை காட்டுறாங்க. அரை மயக்கத்துல அப்படியே இந்த ஜேம்ஸை தேடி வந்துட்டு இருக்கான். அப்படி வந்து பார்த்தா ஜேம்ஸ காணும், அவன் போட்டிருந்த ட்ரெஸ் மட்டும் தான் கீழே கிடக்குது. அப்ப திடீர்னு இந்த குட்டி பையன் ஜேம்ஸ் இவனை கூப்பிடுற மாதிரியான சத்தம் கேட்கவும் டே ஜேம்ஸ் எங்கடா இருக்க, நீ எதுக்கும் பயப்படாதடா, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இந்த பையன் அந்த சத்தம் கேட்ட திசையை நோக்கி போறப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய டனல் இருக்கதை பாக்குறான்.
இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த டாக்டர் லேடி ஒளிஞ்சிருக்கிற அந்த காரோட லைட் பத்தினா கொஞ்சம் கொஞ்சமா டிம் ஆயிட்டு இருக்கு. அப்ப இவங்களும் லைட் எடுத்து ஆன் பண்ணி பாக்குறாங்க, முடியல. நம்ம ஹீரோவும் பிளாரை கொடுத்தலாமேனு பாக்குறான், அதுவும் முடியல. அப்ப சுத்தி இருக்கிற நிலையில எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட வந்துட்டு இருக்க, நம்ம ஹீரோ ஐடியா பண்ணி ஒரு காரோட ஆண்டனாவை உடச்சு அதை ஒரு பெட்ரோல் டேங்க் உள்ள விட்டு தீப்பத்த மாதிரி ரெடி பண்ணலாமேனு பாக்குறான். பட் அதுவும் முடியாது, ஏன்னா அந்த தீப்பட்டிய பார்லயே வச்சுட்டு வந்துட்டான். அவ்வளவுதான், இதுக்கு மேல அவங்களால எதுவும் பண்ண முடியாது, சாக போறாங்கடா நினைக்கிறப்போ இந்த லேடிக்கு ஏதோ ஒரு ஐடியா வருது. அதனால காரோட லைட்டை மொத்தம் ஆஃப் பண்ணிட்டு கையில உள்ள ரேடியம் லைட்டை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இப்ப கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் இந்த பாலை காமிச்சா அவன் பாத்தீங்கன்னா அந்த டனல் குள்ள போயிட்டு இருக்கான். ஏன்னா அந்த ஜேம்ஸ் கூப்பிடுற சத்தம் அந்த டனல் குள்ள இருந்து தான் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப இவனும் ஓடுறா ஓடுறான், அந்த டனலோட எண்ட்ல ஒரு டோர் இருக்கிறத பாத்துட்டு அதை ஓபன் பண்ணா அந்த பக்கம் வெறும் சுவருதா இருக்கு. அப்ப தூரத்துல இவனுக்கு ஆப்போசிட்ல இந்த நிழல் பேய் வந்து நிக்குது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவன் கிட்ட வர ஆரம்பிக்க இவனுக்கு தலைக்கு மேல இருக்கிற லைட்ஸ் எல்லாம் ஒண்ணு ஒண்ணு ஆஃப் ஆயிட்டு இருக்கு. அப்ப அந்த பைய தடுமாறி அப்படியே கீழே விழறப்போ மேல உள்ள கடைசி லைட்டும் ஆஃப் ஆகுது. அப்படியே இந்த நிழல்களும் இந்த பயல ஒரே முழுங்கா முழுகி இவனை மொத்தமா தூக்கிடுது. ஆனா இப்பதாங்க ஒரு டுவிஸ்ட், என்னன்னா நம்ம ஜேம்ஸ் இன்னும் சாகவே இல்ல. லைட் என்னமோ அணைஞ்சு எரிஞ்சது உண்மைதான், ஆனா அவன் கழுத்துல ரேடியம் இருக்கு இல்லையா, அதனால இந்த நிழல் அவனை எதுவும் பண்ணல. ஆனா அந்த நிழல் இந்த பாலோட கற்பனையோட விளையாண்டு இவனை மட்டும்தான் தனியா தூக்கி இருக்கு. இப்ப இன்னொரு பக்கம் அந்த லேடி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரா. அங்க இருக்கிற லாக்கர் ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற தீப்பட்டியை வச்சு இவன் கையில வச்சிருக்கிற தீப்பந்தத்தை பத்த வைக்கிறா. அப்ப ஹீரோ உனக்கு இந்த இடத்துல தான் தீப்பட்டி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் எப்படி தெரியும் கேட்டா, இவதான் டியூட்டி டைம்லயே அடிக்கடி தெரியாம போயிட்டு சிகரெட் அடிப்பா இல்லையா, அதனால கண்டிப்பா அது மாதிரி லாக்கர்ல தீப்பட்டி வச்சிருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அவங்க கையில வச்சிருக்கிற தீப்பந்தத்தை வச்சு ரொம்ப நேரத்துக்கு டைம் ஓட்ட முடியாது, தீப்பந்தம் அணைஞ்சது கண்டிப்பா அவங்களோட சோழி முடிஞ்சு. அதனால இது இன்னும் தொடர்ந்து எரியணும் அப்படின்னா ஆல்கஹால் வேணும், அது கண்டிப்பா அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும், நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த லேடி உள்ள போறாங்க. இன்னொரு பக்கம் பார்ல உள்ள ஜேம்ஸ் பாத்தீங்கன்னா கதறிக்கிட்டு இருக்கான், ஏன்னா பாட்டு போட்டதுனால இந்த பார்ல உள்ள பவர்ஸ் மொத்தமா கம்மி ஆயிட்டு இருக்கு, அதனால லைட்ஸ் எல்லாம் விட்டு விட்டு எரிஞ்சுகிட்டு இருக்கு. அதனால இவனும் நேரம் அந்த ஜென்ரேட்டர் ரூமுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான். இப்ப இன்னொரு பக்கம் அந்த டாக்டர் லேடி பாத்தீங்கன்னா அந்த ஆல்கஹாலை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அப்ப அவங்களுக்கு ஒரு குழந்தை அலற சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டதுமே அது நம்ம குழந்தையா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பில்டிங்க விட்டு வெளியில வராங்க. பார்த்தா தூரத்துல ஒரு குழந்தைய தள்ளிட்டு போற அந்த வீல் சேர் இருக்கும். அதை பார்த்துட்டு இவங்களும் கையில உள்ள லைட்டு ஆல்கஹால் எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த வீல் சேர் கிட்ட போயிட்டு பார்த்தா அந்த சேர்ல அந்த குழந்தைய காணோம். இது அந்த நிழல்கள் பண்ண சேட்டை. அப்ப ஹீரோ அந்த லேடியை காப்பாத்தலாமே ட்ரை பண்றான், பட் இவனால முடியல. அப்ப அவங்க மறைஞ்சு போனதுக்கு அப்புறமா அவங்க நிழல் மட்டும் அந்த இடத்துல நிக்கிறத பாக்குறான். அதை பார்த்துட்டு இது மாதிரி மனுஷக்கு இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க நிழல் இருக்கு இல்லையா, அதுதான் மத்த மனுஷங்களையும் வேட்டையாடி நிழலா மாத்திட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான். அதனால அப்படியே காருக்கு ஓடி வரான், தீப்பந்தத்தை சுருகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காரை தள்ளிக்கிட்டு அந்த பார்க்கிட்டையும் போயிட்டு இருக்கான். அப்ப பார்ல மாட்டிட்டு இருக்கிற ஜேம்ஸ் பாத்தீங்கன்னா எப்படியாவது அந்த ஜென்ரேட்டர் சரி பண்ணலாமே ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அவனால முடியல. அப்ப அங்குள்ள லைட்ஸ் எல்லாம் விட்டு விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்க தூரத்துல அந்த நிழல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவன் கிட்ட வந்துட்டு இருக்கு. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வந்து அந்த பையனை காப்பாத்துறான். ஆனா அந்த பையன் பால் செத்து போன விஷயத்தையும் அந்த டாக்டர் லேடி செத்து போன விஷயத்தையும் நினைச்சு ரொம்ப வீக்கா இருக்கான். அப்ப ஹீரோ அதை பாரு, டே நம்ம இதை கண்டிப்பா பண்றோம், இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறோம், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கவும் அவனும் சரின்னு தலையாட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா ரெண்டு ஒயரை எடுத்துட்டு போயிட்டு கார்ல சுருகிட்டு இவன் ஜென்ரேட்டர் ரூமுக்கு போறான், ஒயரை கனெக்ஷன் பண்றான். அதுக்கப்புறம் வெளியில உள்ள ஜேம்ஸ் கிட்ட காரை ஸ்டார்ட் பண்றான்னு சொல்லவும் இவனும் ஆரம்பத்துல ஒரு ரெண்டு மூணு டைம் ஸ்டார்ட் பண்ணி பாக்குறான், ஸ்டார்ட் பண்ண முடியல. ஆனா கடைசி அட்டெம்ப்ட்ல கார் ஸ்டார்ட் ஆயிடுது. ஆனா அப்படி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் பாருக்குள்ள இருக்கிற லைட்ஸ் மொத்தமா ஆஃப் ஆயிடுது. அப்ப அங்குள்ள நிழல்கள் எல்லாம் நம்ம ஹீரோவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விழுங்க வர கடைசி ஒரு நிமிஷத்துல தப்பிச்சு நம்ம ஹீரோ எப்படியோ காருக்கு வந்துடுறான். வந்துட்டு யோசிக்கவே இல்ல, அப்படியே காரை ரிவர்ஸ் எடுத்து ஒரு இடத்துல ஸ்கிட் அடிப்பான் பாருங்க, வண்டியில உள்ள ஆப்பிள்ஸ் எல்லாமே கீழே விழுந்துடும். இப்ப அவங்க பேனட்டை க்ளோஸ் பண்ணா மட்டும்தான் ஆப்போசிட்ல என்ன இருக்கு அப்படிங்கறத பாக்க முடியும். அதனால நான் போயிட்டு பேனட்டை க்ளோஸ் பண்றேன், அது வரைக்கும் வண்டி ஆஃப் ஆகாம நீ ஆக்சிலேட்டரை கொடுத்துக்கிட்டே இருறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி போறான். ஆனா அப்படி போனதுக்கு அப்புறமா அந்த குட்டி பையன் அங்க இருக்கிற ஒரு சர்ச்சை பாக்குறான். பாத்துட்டு அதுக்குள்ள இருந்து இவனோட அம்மாவோட சத்தம் கேட்கவும் இவன் பாட்டுக்கு நான் சர்ச்சுக்கு போகணும், அங்கதான் என்னோட அம்மா இருக்காங்கன்னு அடம் முடிக்க ஆரம்பிச்சிடறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த பையன் எவ்வளவு தடுத்துனி பாட்டை பாக்குறான், ஆனா அந்த பையன் கேட்கல, இவன் சொன்னதையும் மீறி அந்த சர்ச்சுக்குள்ள போயிடுறான். அப்ப ஹீரோ அகராதி பயபுளிய போய் சாவிடா நான் எஸ்கேப் ஆகுறேன்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் அந்த ஜேம்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சர்ச்சுக்குள்ள போக போக அங்குள்ள நிழல்கள் எல்லாம் அவன் கிட்ட வந்துட்டு இருக்கு. அந்த தூரத்துல மெழுகு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், அந்த இடத்த நோக்கி அவன் போயிட்டு இருப்பான். அப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஊரே தாண்டி இருப்பான். அப்ப நம்ம ஹீரோவுக்கு என்னடா அது ஒரு குட்டி பையனை விட்டுட்டு வந்துட்டமேனு சொல்லிட்டு காரை திருப்பலாமேனு பார்த்தா அப்பதான் அவனுக்கு ஒரு ஷாக்கு. என்னன்னா அந்த பால் கதையில கடைசியா சொல்லிருப்பா இல்லையா, அந்த தீவுல கடைசியா கிராட்டோன் அப்படிங்கிற இந்த வேர்டை மட்டும் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு அந்த மாதிரி இந்த ஊரோட எல்லையில அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. அதை பார்த்துட்டு உடனே நம்ம ஹீரோ கார திருப்புறான். அப்ப சர்ச்சில் உள்ள அந்த ஜேம்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு நிழல் தெரியுது, அது இவனோட அம்மா மாதிரி வா ஜேம்ஸ் கிட்ட வா கிட்ட வான்னு கூப்பிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு இவனுக்கு பின்னாடி வந்து அவனை பிடிக்கலாமேனு பாக்குறப்போ கரெக்டா நம்ம ஹீரோ காரை பார்க் பண்ண இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நேரம் அந்த சர்ச்சுக்குள்ளே வந்து பார்க் பண்ணிடுறான். இதனால நிழல் எல்லாம் அந்த ஜேம்ஸை விட்டு போயிடுது. ஆனா அப்பவும் அந்த அகராதி பைப்ல அடங்கல, அந்த கேண்டில்ஸ் இருக்கிற இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்க ஹீரோவோட கார் ஹெட்லைட் ஆஃப் ஆகுது. அப்ப ஹீரோவும் கடைசியா கொய்யல உன்னை காப்பாத்த வந்த என்னையே வச்சு செஞ்சுட்டு இல்ல அப்படின்னு மறைஞ்சு போயிடுறான். ஏன்னா அவனையும் இந்த நிழல் தூக்கிடுச்சு.
அப்ப அந்த ஜேம்ஸ் அந்த கேண்டில்ஸ் இருக்கிற இடத்த கிட்ட வந்து பாக்குறான். அந்த இடத்த சுத்தி யாருமே இல்ல, கேண்டில்ஸுக்கு நடுவுல வெறும் டிரெஸ் மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவனும் ஐயோ நமக்கு ஹெல்ப் பண்ண வந்தவரே நம்ம கொண்டுட்டோமே சொல்லிட்டு அப்படியே அங்க உள்ள மெழுகுபத்துக்கு நடுவுல உட்காறான். அப்ப சுத்தி உள்ள மெழுகுபத்தி எல்லாம் ஒன்னு ஒன்னா அணைய ஆரம்பிக்க கடைசி மெழுகுபத்தியும் சேர்ந்து அணையுது. அவர் தான் இந்த பயலோட சோழி முடிச்சிடான்னு பார்த்தா பயபுல இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான். அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருச்சு. அப்ப நம்ம முன்னாடி சீன்ல பார்த்தோம் இல்லையா ஒரு குட்டி பொண்ணு, அவ ஜேம்ஸ் கிட்ட வந்து அது என்னோட பெட்டு எழுந்துருன்னு சொல்றா. ஆக்சுவலி அவ கையில வச்சிருக்கா இல்லையா ஒரு டார்ச் லைட், அது சோலார் டார்ச் லைட் போல. அதனாலதான் இவ்வளவு நாள் இந்த குட்டி பொண்ணு மட்டும் சாகாம வாழ்ந்திருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஜேம்ஸோட கையில ஒரு சின்ன கீச்சினை கொடுத்துருப்பான். அதை பார்த்து இந்த பைய ஃபீல் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேருமே அப்படியே சர்ச்ச விட்டு வெளியில வரப்போ ஒரு குதிரை பார்த்தீங்கன்னா நேற்று வண்டியில இருந்து கீழே விழுந்து அந்த ஆப்பிள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதை அவங்க பார்த்துட்டு அந்த குதிரை மேலே இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிட்டியை விட்டும் தாண்டி வெளியில போயிட்டு இருக்காங்க. அப்ப நிலையெல்லாம் மாறி போன நம்ம ஹீரோ அந்த டாக்டர் லேடி அப்புறம் இந்த பால் இவங்க மூணு பேரும் உங்க போறதை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த மொத்த சிட்டியும் இருட்ட ஆரம்பிக்க இவங்களை சுத்தி உள்ள நிலையில் இவங்க கிட்ட வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த குட்டி பொண்ணு டார்ச் லைட் ஆன் பண்றா. இப்படியே இந்த படம் முடியுது. இந்த படத்துல அந்த நிழல் மாஸ்டர் எப்படி வந்துச்சு, இவ்வளவு பேத்த எப்படி அழிச்சது, எதனால அழிச்சது அப்படிங்கிற விஷயம் நமக்கு எதுவுமே தெரியல. அப்புறம் இந்த கிரவுட் டவுன் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கான்னு தேடி பார்த்தேன், எனக்கு எந்த கன்வீனியன்டான மீனிங்கும் கிடைக்கல. சோ மிஸ்ட்ரியான படம் மிஸ்ட்ரியாவே முடியுது. கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே முடிஞ்சளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.